கட்சியிலிருந்து நீக்கியது நியாயம் அல்ல சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நான் பதில் கொடுத்து பிறகு விசாரணை மேற்கொள்ளாமல் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது சட்டத்துக்கு முரணானது என் மீது சாற்ற பெற்றுள்ள குற்றங்கள் என்னவென்று தெல்ல தெளிவாக குறிப்பிடாமல் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் என் பதில் கடிதத்தில் என் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் தெல்ல தெளிவாக குறிப்பிடவில்லை எனவும் நேரில் விசாரணைக்கு வர தயார் என்று சொல்லியும் அவர்கள் என்னை நேரில் சந்திக்க துணிவின்றி என்னை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியது ஜனநாயக படுகொலை செய்து இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டாக வைக்கிறேன் தற்போது நான் எந்த கட்சியிலும் செல்லவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கட்சியிலே இருந்து என்னை நீக்கியது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நேற்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் சார் இப்ப நீங்க வந்து இப்ப இதிலிருந்து உங்களுக்கு கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க நீங்க வந்து பாஜகவின் ஆதரவாளரா வந்து சட்டமன்றத்துல செயல்படுவீங்க அப்படிங்கற மாதிரி விபி துரைசாமி அன்னைக்கு சொல்லிருந்தாரு நீங்க எப்படி சார் இப்ப சட்டமன்றத்துல நீங்க எப்படி சார் செயல்பட போறீங்க அவர் தீர்ப்பு இப்படி சொல்லிருக்காங்க அவருக்கு தெரிஞ்சு அவர் சொல்றாரு அது சொல்ல அந்த மேட்ச்ல ஈடுபடல இல்ல சார் நீங்க இப்ப சட்டப்பேரவை கூட போறது அப்ப நீங்க எப்படி சார் செயல்படுங்க யாரோட ஆதரவாளரா செயல்படுங்க இல்ல வந்து நீங்க எப்படி அது அப்ப பார்த்தல இப்ப நான் முடிவெடுக்கல முடிவெடுக்கல இல்லை அவங்ககிட்ட நான் போட்டு முடியாது வேற யார எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் போடுவேன் போட்டிடுவேன் சார் இப்போ பாஜகல இந்த அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜக திமுக இடையே தான் போட்டி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பொருள் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த 1000 தொகுதியில் வந்து ரெண்டு முறை திமுக வந்து தோற்று இருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது திமுக அரசுடைய தலைவராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று தோற்று போயிருக்கிறார் இன்னொரு முறை இந்த கட்சியிலே இருந்து போட்டியிட்ட ஜின்னா அவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறீர்கள் பொதுமக்கள் வந்து என்னை ஆதரிக்கிறார்கள் ஆதரித்தார்கள் வெற்றி பெற்றேன் திரும்பவும் நின்றாலும் நான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவர் வந்து நேரத்துக்கு நான் அந்த மாதிரி பேசுறாரு அவர் பேசலை அவரை பேச வைக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு முறை வந்து உடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் திடலே பேசினார் நான் வந்து எவ்வளவோ பேர் வந்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சியை சேர்ந்தார்கள் அவர்களெல்லாம் கடலில் கழித்த பெருங்காயம் போல் என்று சொன்னார் ஆனால் இன்று இப்போ பேசுகிறார் என்றால் அவர் தான் கேட்கணும் இரண்டு நிலைப்பாடு உள்ளவர் மாதிரி பேசுகிறார் நீக்கியிருக்காங்க இனிமேல் நாங்கள் வந்து எனக்கு இதுவரெல்லாம் வந்து எனக்கு நோட்டீஸே வரல ஜனநாயக படுகொலைன்றதை நீங்களாம் வந்து பாருங்கள் நான் வந்து எனக்கு நோட்டீஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க நான் வந்து அவருக்கு பதில் கொடுத்தேன் மறுநாளே பதில் கொடுத்தேன் 7 நாள் டைம் கொடுத்தாங்க மறுநாள் பதில் கொடுத்தாங்க இன்னவரெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் பதில் கொடுத்தது அதுக்கு இன்னவரில் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அது எனக்கு தபால் கூட போடல அப்படி இப்போ நீங்கள் ஊடகங்கள் மூலயமா வந்து நீங்கள் கேட்குறீங்க பத்திரிகையில் நான் படித்தேன் அதை வச்சு தான் உங்களுக்கு பதில் தரேன் நானும் முதல்ல அது மாதிரி தான் சொன்னேன் இப்ப சொல்றேன் ஆமாம்
அதெல்லாம் இப்போ வழி முடியல. மொத்த குழப்பத்துக்கும் உதயநிதியினுடைய குறுக்கீடு தான் காரணமா? என்னுடைய பிரச்சனையில் வந்து அவர் அவரு தான் அவருடைய தான் தலையீடு தான் காரணம் நான் தெளி தெளிவாக சொல்ல முடியும். நேற்று என்னை கட்சி விட்டு எடுத்திருக்கிறார்கள். அண்ணா பொதுநலமன்றம் என்று வடபழனியிலே ஒன்று இருக்கிறது. அந்த பொதுநலமன்றம் 10 ஆண்டுகளாக நல்ல பணிகளை செய்திருக்கிறேன். அதனுடைய என்னென்ன பணி செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார்கள். கொடுக்கவில்லை என்றால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக 18 கோடி ரூபாய் கிட்ட அந்த பண்ணுறதுக்காக செலவு செய்திருக்கிறேன். நேற்று தினம் கட்சிக்காரர்கள்லாம் வந்து அங்கே வந்து நான் அந்த மன்றத்தை பாதுகாத்துட்டு வரேன், மன்றத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டுறேன், மன்றத்துக்கு வந்து நான் வந்து அந்த பணம் வந்து கட்டிக்கொண்டிருக்கிறேன், எல்லா விதத்திலும் அந்த என்னுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறது. நேற்றைய தினம் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து அந்த மன்றத்தை இப்போ கைவப்படுத்த முயற்சித்தார்கள். அதை வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நியாயப்படி எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மன்றத்தை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியாக உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு எதுவும் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கல? இதெல்லாம் மெத்தது வருவோம் போவோம், அதெல்லாம் சகிதம் தான், பிரச்சனைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் பாதுகாப்பு கேட்டு இதெல்லாம் கொடுக்கல. வரும் அதான் கண்டிப்பாக. சார், இப்போ பாஜக அதிமுக கூட்டணியிலுமே வந்து இப்போ யார் வந்து தமிழகத்தில் யார் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருக்குது சார். அந்த துணைத்தலைவர் அவங்க சொல்கிறாங்க, அவங்க தலைமையில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஆள்றாங்க. அதனால் யாராவது கூட்டணி வைக்கணும்னாக்கா வந்து அவங்க தலைமை வரணும்னு விரும்புகிறாங்க. அது நமக்கு ஒரு எனக்கு முடியாது. பாஜக சார்பில் உங்களுக்கு 1000 விளக்கு தொகுதியே கொடுத்து நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டியிடுங்களா? இப்போ பார்த்துக்கலாம். சரி, ஓகே.